வணிகர்கள் தொடர்ந்து ஆன்லைன் வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டால் மத்திய மாநில அரசுகளை எதிர்ப்போம் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கடந்த மாதம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் இயற்கை எய்தினார். அவர் மறைவுக்கு பிறகு புதிய தலைவராக வெள்ளையின் இளைய மகன் மெஸ்மர் காந்த், பொதுச் செயலாளராக சவுந்தரராஜன், பொருளாளராக பீர் முகமது உள்ளிட்டவர்கள், பல்வேறு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் எனவும் எங்கள் சங்கம் புதிய வீரியத்துடன் தொடர்ந்து செயல்படும் எனவும் தெரிவித்தார். எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர், வணிகர் சங்கங்களின் பிதாமகன் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் கடந்த 10/9/2024 அன்று உடல்நலக்குறைவால் மரணம் அடைந்தார்கள். அதைத் தொடர்ந்து 15ஆம் தேதி தலைவரின் மகன் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் என்னை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவை போட்டதால் எங்கள் பேரவையில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் 17ஆம் தேதி மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி 1/10/2024 திருச்சியிலே கூட்டத்தில் நாம் ஆலோசித்து முடிவெடுக்கலாம், நிர்வாகிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தோம். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக 29/9/2024 அன்று டைமண்ட் ராஜா அவர்கள் 7 மாவட்ட தலைவர்களை மட்டும் வைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி அவர் தலைவராக அவரே தேர்வு செய்து கொண்டார். அதனால் நாங்கள் 1/10/2024 எங்களுடைய கூட்டம் திருச்சியில் நடந்தது. திருச்சியில் 43 மாவட்ட தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள். 43 மாவட்ட தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் நாங்கள் ஒருமித்த கருத்தாக ஏகமனதாக பேரவைத் தலைவராக சவுந்தரராஜன் ஆகிய நானும், பேரவை பொதுச்செயலாளராக எங்கள் தலைவர் அண்ணன் வெள்ளையனுடைய இளைய மகன் மஸ்மர்காந்தன் வெள்ளையன் அவர்களும், பொருளாளராக அண்ணன் நியூராயல் பீர் முகமது அவர்களும் தேர்வு செய்யப்பட்டோம். அதனைத் தொடர்ந்து பேரவையில் குழப்பம் விளைவித்த டைமண்ட் ராஜா வெள்ளையன், கே தேவராஜ், திரு பாலகிருஷ்ணன், திரு ஹரிகிருஷ்ணன் போன்ற நிர்வாகிகளை நாங்கள் நீக்கியுள்ளோம். அது பத்திரிகை குறிப்பில் இருக்கிறது, அனைவருக்கும் வழங்குகிறோம். அதே போல எங்களுடைய பேரவை தொடர்ந்து எங்கள் பேரவை தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் காட்டிய வழியிலேயே வணிகர்களுக்காக தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து வணிகர்களுக்காக, வணிகர்களையும் சில்லறை வணிகத்தையும் காக்கின்ற வகையில் தொடர்ந்து எங்களுடைய பேரவை நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் எந்த தவறுகள் வணிகர்களுக்காக இழைத்தாலும் அதற்கு நாங்கள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்த எப்பொழுதும் தயாராக இருப்போம், போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.